புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இறையசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நற்கருணை நாதர் நம் மத்தியிலே இருக்கிறார். யோவான செய்தி 21 அதிகாரத்திலே பேதுருட்ட ஆண்டவர் கேட்டார், யோனாவின் மகனான சீமோனே, நீ என்னை அன்பு செய்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு. பேதுரு முதல்ல ஆமா ஆண்டவரே, ரெண்டாவது தடவை ஆண்டவர் கேட்கும்போது கொஞ்சம் தயக்கத்தோட ஆமாம் ஆண்டவரே அப்படின்னார். மூன்றாவது வரை ஆண்டவர் கேட்கின்றார். யோவான செய்தி 21:17 இறைவசனத்திலே ஆண்டவர் மீண்டும் கேட்டதற்கு, ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உன் மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்று சொன்னார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதே ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார். பேதுருட்டு ஆண்டவர் சொன்னாரே, யோனாவின் மகனான சீமோனே, என்னை அன்பு செய்கிறாயா என்று சொல்லி. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் உன்னை அன்பு செய்கிறேன், நீ என்னை அன்பு செய்கிறியா? நீ தடுமாற்றத்தில் இருந்தாய், நீ என்னை மறுதளித்தாய், விட்டு விட்டு ஓடினாய், இதோ மீண்டும் அந்த பழைய வாழ்க்கைக்கே நீ ஓடினாய், ஆனாலும் கூட நான் உன்னை அன்பு செய்கிறேன், நீ என்னை அன்பு செய்கிறியா? இந்த ஆண்டவர் அதே கேள்வியை நம்மிடம் கேட்கிறார். இதோ பல நேரத்திலே ஆண்டவர் எனக்கு எத்தனை அற்புதங்கள் அதிசயங்கள், திருமொழிக்கின் வழியாக என்னை அவருடைய அன்பு மகனாக மகளாக மாற்றி இருக்கிறார். நற்கருணையிலே தன்னையே பிட்டு உடைத்து எனக்கு உணவாக கொடுக்கிறார். எத்தனை எத்தனை அபிஷேகங்களை ஆசீர்வாதங்களை ஆண்டவர் எனக்கு செய்தார். எவ்வளவு பாவம் செஞ்சாலும் நான் மனம் வருந்தேன், பாவத்திற்காக மனம் வருந்தி நான் ஆண்டவரிடத்துல போய் இந்த ஒப்புரு அருட்சாதனத்தின் வழியாக மன்னிப்பை வேண்டுகின்ற போது எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறார். இன்றைக்கு என்னை பார்த்து உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ என்னை அன்பு செய்கிறாயா? என்னுடைய பதில் என்னவாக இருக்கும்? இந்த சிந்தனையோடு இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவரை துதிப்போம். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், அப்பா நான் உம்மை தட்டி பாடுவோமா. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், ஆண்டவரை பார்த்து அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், ஆராதனை ஆராதனை ஆராதனை
கரம் தட்டி. சத்தியம் நீரே ஜீவன் அன்றோ, நீரே ஜீவன் அன்றோ. ஆராதனை 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 ஆராதனை. ஜீவனிருத்த நீதாரே, ஜீவபூற்று நீதானே, ஜீவனிருத்ர நீதானே, ஜீவனிருத்ர நீதானே. உந்தென்மேல் தாகம் கொண்டே, உந்தென்மேல் தாகம் கொண்டே, ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை. பரிசுத்தரே ஆராதனை, பரிசுத்தரே ஆராதனை, பரிசுத்தரே ஆராதனை, பரிசுத்தரே ஆராதனை. படைத்தவரே ஆராதனை, படைத்தவரே ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை. மருத்துவரே ஆராதனை, மருத்துவரே ஆராதனை, மருத்துவரே ஆராதனை, மருத்துவரே ஆராதனை. நல்ல மேய்ப்பன் நீதானே, நல்ல மேய்ப்பன் நீதானே, வல்லமையுடன் நீதவரே, நல்ல மேய்ப்பன் நீதவரே. அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நானும் பிள்ளை அன்றோ, நானும் பிள்ளை அன்றோ. ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே, கண்களை மூடி ஆண்டவரை துதிப்போம். இயேசுவே, 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 இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே
ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவரே, எங்கள் மருத்துவரே, எங்கள் அன்பரே, போச்சு 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 ஆண்டவரே, போச்சு இயேசுவே, போச்சு நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி சொல்லு எல்லா வாய்ப்பு இயேசுவே சொல்லு, நற்கரணை ஆண்டவரை பார்த்து நாம் பாடுவோம். இன்னும் அதிகமா ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆண்டவரே, இன்னும் உற்சாகத்தோடு ஆர்வமாய், இன்னும் ஆர்வமா மீண்டும் சொல்லு ஆண்டவரே, உம்மை நான் அன்பு கூறுகிறேன், அன்பு கூறுவே ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட நான் உன்னை அதிகமாக, இன்னும் அதிகமா ஆண்டவரே, விண்ணக தூதர்களோடு இணைந்து ஆராதிக்கிறேன், ஆராதிப்பே இன்னும் உற்சாகமாய் ஆர்வமாய் அன்போடு, இன்னும் ஆர்வமா ஆண்டவரே, என் முழு இதயத்தோடு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கிறேன் சார். இதோ ஆண்டவரே சனம் அருகிலே இருக்கிறார், நம்மை அன்பு செய்யும் ஆண்டவர், நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் அப்படியே என்னை அன்பு செய்யும் ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார் ஆண்டவரே. இதோ இந்த ஒரு மணி நேரம் உங்களோடு இணைந்து இருக்க, உம் அன்பை உணர்ந்து கொள்ள, உம் அன்பை அனுபவிக்க எனக்கு ஆற்றலை தாரும் என்று சொல்ல, அந்த உணர்வோடு நம் அனைவரும் அமர்ந்து கொள்ளுவோம். கோவை மறை மாவட்டம் சித்ரா ஏர்போர்ட் ரோடு பங்கு புனித செபஸ்தியார் ஆலயத்தின் சார்பாக மாதா தொலைக்காட்சி நேயர்களை அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த ஆராதனை வழிபாட்டை உங்கள் ஒவ்வொருவருடைய உடல் உள்ள நலன்களுக்காக ஆண்டவரிடத்தில் நீங்கள் எதையெல்லாம் அர்ப்பணித்து ஜெபிக்கிறீர்களோ அத்தனை கருத்துக்களும் நிறைவேற நம்முடைய இரக்கத்தின் அக்கறை ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்த, சிறப்பாக உங்களுக்காக இந்த ஆராதனையை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். நம் மத்தியிலே குடியிருக்கிற அன்பு ஆண்டவர் இரக்கம் நிறைந்த ஒரு தெய்வம், தன்னுடைய அன்பை தான் சந்தித்த ஒவ்வொரு நபர்களின் மீதும் அவர் பதிய வைத்தார். அந்த அன்பிலே ஈர்க்கப்படாதவர்கள் யாருமே இல்லை. சாதாரண மனிதனாக இருக்கலாம், கொடும் தொழுநோயாளியாக இருக்கலாம், பார்வையற்று பரிதவித்த பர்திமேயுவாக இருக்கலாம், தன் ஒரே மகனை இழந்து தவித்த நையின் ஓர் கைம்பெண்ணாக இருக்கலாம், மக்களால் ஏமாற்றுக்காரன் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட சக்கேயுவாக இருக்கலாம், கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டிய விபச்சார பெண்ணாக இருக்கலாம், வாழ்வின் கடைசி வினாடியில் விண்ணகத்தை சொந்தமாக்கி கொள்ள முயன்ற நல்ல கள்வனாக இருக்கலாம். ஆண்டவருடைய அன்பு அவரை நாடினவர்களுக்கு என்றும் கிடைத்தது. ஆண்டவரும் அடுத்த மனிதனுக்கு அன்பை பகிர்ந்து கொள்ள அவரும் நாடி சென்றவர், கேட்காமலேயே அந்த அன்பை பகிர்ந்து கொண்டவர் ஆண்டவர். தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று
போதனையாக போதித்தவர். அதை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் வாழ்ந்து காண்பித்தார். நண்பர்கள், விரோதிகள், எதிர்த்தவர்கள், அடித்தவர்கள், பாவிகள், பலவீனர்கள் ஒவ்வொருவருக்காக அவர் தன் இன்னுயிரை வழங்கினார். முணுமுணுத்தோ, கோபப்பட்டோ, ஏமாற்றப்பட்டோம் என்ற நிலையிலோ அல்ல, மாறாக என் உயிரை நான் மனமுவந்து கையளிக்கிறேன், யாரும் என் உயிரை என்னிடமிருந்து எடுத்துவிட முடியாது, நானாக கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தார். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது அப்படியே இருக்கும், மடிந்தால்தான் அது பலனை கொடுக்கும் என்று கூறியவர், நாம் ஒவ்வொருவரும் மீட்பின் மக்களாக, கடவுளின் மக்களாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர் கோதுமை மணியாய் அன்பிலே மடிந்தார். அந்த அன்புதான் நம் மத்தியிலே நற்கரணை வடிவிலே என்னாலும் இருக்கிறது. நமக்காக 24 மணி நேரமும் காத்திருக்கிற தெய்வம். ஏசையா புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், உங்களுக்கு இரக்கம் காட்டுவதற்காகவே ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். நம் தெய்வம் நமக்காக காத்திருக்கிற தெய்வம். சமாரியா பெண்ணிற்காக அவர் கிணற்றின் அருகிலே காத்திருந்தார். பாவியான பெண்ணிற்காக பரிசேயன் வீட்டிலே அவர் காத்திருந்தார். தொழுநோயாளிக்காக அவர் போதிக்கும் இடத்திலே காத்திருந்தார். அவருடைய காத்திருப்பு எவ்வளவு பெரிய பலனை நாடி வருந்தவர்களுக்கு கொடுத்தது. இன்றும் ஆண்டவர் நற்கரணை வடிவில் நமக்காக காத்திருக்கிறார். அவரை தேடுகின்ற பொழுதுதான் நாம் அதற்குரிய பலனை அடைந்து கொள்வோம். நான் திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவன் என்னுள்ளும் நான் அவனுள்ளும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி தருவான். என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று ஆண்டவர் கூறுகிறார். திராட்சை கிளைகளாய் அந்த கொடியோடு இணைந்து வாழ வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை. அப்பொழுதுதான் நாம் கனி கொடுப்பவர்களாக மாறுவோம், பலன் கொடுப்பவர்களாக மாறுவோம், கிறிஸ்துவ சாட்சியத்தில் வாழுவோம், இறைவனிடமிருந்து அன்பை பெறுகிறோம். அந்த அன்பை ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கிற, துயரத்தில் வாடுகிற, துன்பத்தில் இருக்கிற, ஏழ்மையில் தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் வழங்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏனென்றால் ஆண்டவர் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறார். சின்ன சிறிய சகோதரர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தாய். நாம் செய்கிற ஒரு சிறு உதவி ஆண்டவருக்கு செய்யக்கூடிய உதவி. ஆண்டவர் ஒவ்வொரு ஏழை எளியவரிலும், ஆதரவற்ற அநாதை பிள்ளைகளிலும் அவர் வாழ்கிறார். சவுலே, சவுலே, தாற்றுக்கோளை உதைப்பது உனக்கு கடினமே, ஆண்டவரே நீர் யார்? நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான். நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான். துன்பப்படுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளும் தன்னை இணைத்து கொண்டவர் ஆண்டவர். அதே போல நாம் செய்கிற சிறு சிறு உதவிகளும் அன்பான செயல்களும் ஆண்டவருக்கே நாம் செய்கிறோம். திருவழிபாடு புத்தகம் கூறுகிறது, அவர்கள் செய்த நன்மை அவர்களை பின்தொடரும். இந்த உலகில் நம்முடைய பேரும் புகழும் பதவியும் பட்டமும் நம்மை பின்தொடராது. 6 அடி நிலத்திற்குள் அனைத்தும் அடங்கிவிடும். நம்மை பின்தொடர்வது நாம் செய்கிற நல்ல காரியங்கள், நல்ல பணிகள். இன்முகத்தோடு நாம் செய்கிற ஒவ்வொரு பணியும் விண்ணகத்தில் நமக்குரிய பங்கை அது பெற்றுக் கொடுக்கும். ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த அன்பை ஒவ்வொரு நாளும் நாம் பகிர்ந்து வாழுவோம். அந்த அன்பிலே எப்பொழுதும் நிலைத்திருப்போம். ஆண்டவர் நம்மை அழகாக அழைக்கிறார்,
என் அன்பில் நிலைத்திருங்கள், என் அன்பில் நிலைத்திருங்கள். அந்த அன்பில் நிலைத்திருப்பது என்பது அவரை தேடும் பொழுதுதான், அந்த நக்கரனை ஆண்டவரை நாடும் பொழுதுதான், குடும்பத்தோடு ஒன்றாக அமர்ந்து ஜெபிக்கும் பொழுதுதான், நாம் செய்கிற நல்ல பணிகள் தான் அவருடைய அன்பில் நிலைத்திருப்பதற்கு நமக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வாய்ப்புகள். அதனால் நம்மை அழைக்கும் அந்த இறைவனிடத்திலே நம்மை நாம் அர்ப்பணிப்போம், அவருடைய அன்பில் இணைவோம், அந்த அன்பை நமது வாழ்வாக மாற்றிக்கொள்வோம், அந்த அன்பை பிறரோடு பகிர்வோம், கிறிஸ்துவ சாட்சியம் நிறைந்த அன்பான வாழ்க்கையை நாம் உருவாக்குவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராகே. ஆமீன். அன்பு நிறைந்த இறைவன் நம் மத்தியில் இருக்கிறார். இந்த உலகத்தில் அவரை விட வேறு யாராலும் என்னை அன்பு செய்து விட முடியா, அப்படிப்பட்ட இறைவன் தான் இதோ இன்று இயேசு ராஜாவாக நம்மை தேடி வருகிறார். ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் புகழ்கிறோம் என்ற சிந்தனையோடு நாம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் என்ற அந்த பாடலை நாம் கரம் தட்டி பாடி ஜெபிப்போம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நான் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நான் பாடுவோம். கரம் தட்டி ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நான் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நான் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்த கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நான் பாடுவோம். கூப்பிடுனே பதில் கொடுப்பான், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவான். கூப்பிடுனே பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நான் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நான் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நான் பாடுவோம். இதோ ஆண்டவரே, இதோ நான் பாபத்தோடு இருக்கிறேன், பாபத்தை மன்னிக்கும் கடவுள் இயேசுவே, இதோ பாவிகளை நீ அரவணைத்தீரே, பாவிகளுக்கு மன்னிப்பை கொடுத்தீரே, நோய்களை சுகமாக்கும் முன் இதோ அவர்களை பாவத்தை மன்னித்து இப்போது நீ சுகமாக என்று சொன்னீரே. பாபத்தோடு இருக்கிற ஆண்டவரே, என்னுடைய சிந்தனையால் செயல்களால் சொல்லால் பார்வையால் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையால் ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தையால் ஒவ்வொரு நாளும் நான் பாவம் செய்து கொண்டே இருக்கிறேன். என்னை மன்னியும், என் வாழ்வை மாற்றும். இதோ பாவியாக வந்து இந்த நற்கரணை ஆராதனை கலந்து கொண்டு பாவியாகவே நான் செல்லக்கூடாது. ஆண்டவரே, உம்மிடம் வந்து ஒருவர் கூட
ஏமாற்றத்தோடு சொன்னது சொன்னது கிடையாது. ஆண்டவரே, நானும் உம்மை தேடி வந்திருக்கிறேன், உம்முடைய இரக்கத்தை தேடி வந்திருக்கிறேன், உம் மன்னிப்பை தேடி வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்வை மாற்றும். அனைவரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று, ஆண்டவரே இதோ பாவமெல்லாம் நீ போக்குகிற தெய்வம், என் பாவத்தையும் போக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல ஜெபிப்போம். கரம் தட்டி பாடுவோம். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நான் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நான் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நான் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நான் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நான் பாடுவோம். துதித்திடுவோம் துதித்திடுவோம், கவலைகள் மறந்து துதித்திடுவோம். துதித்திடுவோம் துதித்திடுவோம், கவலைகள் மறந்து துதித்திடுவோம். புகழ்ந்திடுவோம் புகழ்ந்திடுவோம், கவலைகள் மறந்து புகழ்ந்திடுவோம். புகழ்ந்திடுவோம் புகழ்ந்திடுவோம், கவலைகள் மறந்து புகழ்ந்திடுவோம். இயேசுவே உம்மை புகழ்கின்றோம், இயேசுவே உம்மை புகழ்கின்றோம், இயேசுவே உம்மை புகழ்கின்றோம், இயேசுவே உம்மை புகழ்கின்றோம். ஹல்லேலூயா 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 Hallelujah 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 ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆண்டவர் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கு. அதிகாரம் 15, இறை வசனங்கள் 1-11 முடிய. உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே அதை நட்டி வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனிகூடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தாலன்றி தானாக கனி தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனி தர இயலாது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது.
என்னோடு இணைந்து இராதவர் கொடியை போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கின்றது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு வருமே. இவற்றை உங்களிடம் சொன்னேன் என்று கூறினார். வாழ்வதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அற்புதமான ஒரு இறை வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொள்ளேன். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, எங்க அப்பா என்னை எந்த அளவுக்கு அன்பு செய்கிறாரோ அதே அளவுக்கு நான் உன்னை அன்பு செய்கிறேன். நீ வேற எதுவும் செய்ய வேண்டாம், என் அன்பில் நிலைத்திருங்கள். என் அன்பில் நிலைத்திருங்கள். என் அன்பை நீ உணர்ந்து கொண்டு இந்த அன்பிலே நீ நிலைத்திருந்தால் போதும். வேற எதுவுமே ஆண்டவர் சொல்ல பாருங்களேன், என் அன்பில் நிலைத்திருங்கள். அந்த யோவான் நற்செய்தி 21 அதிகாரத்தில் அந்த கடைசி பகுதியில் ஆண்டவர் தான் கேட்கிறார், பேதுரு நீ என்னை அன்பு செய்கிறாயா? பேதுரு ஆமா, ரெண்டாவது இடம் கேட்கும்போதும் ஆமா, மூன்றாவது இடம் சொல்கிறாரு, ஆண்டவரே எல்லாம் உனக்கு தெரியும். யோவான் 21:17 எல்லாம் உனக்கு தெரியும். அதுக்கு பிற்பாடு தான் ஆண்டவர் சொல்கிறார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய். பாருங்க, என் ஆண்டவர் மீது நான் அன்பு கொண்டிருந்தால், என் ஆண்டவர் மீது நான் அன்பு கொண்டிருந்தால் அவர் சொல்லுவதை நான் அப்படியே கேட்பேங்க. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் நம்ம அப்பா அம்மா கீழ்ப்படினா என்ன அர்த்தம்? அவங்க நமக்கு திங்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க, பொருள் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்லாம் கிடையாது. அவர்கள் மீது அன்பு இருக்கிற, அதனால தான் அவங்க சொல்கிறத நான் கேட்குறேன். ஒரு கணவன் மனைவிக்கு கீழ்ப்படுதல் அல்லது மனைவி தன் கணவனுக்கு கீழ்ப்படுதல் இதெல்லாம் இருக்குதுன்னா அதற்கு அடிப்படை காரணம் அங்கே என்ன இருக்கிறது? அன்பு இருக்கிறது. அதனால்தான் அந்த கீழ்ப்படிதல் வருகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பெற்றோராக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அந்த அன்பில் அவர்கள் நிலைத்திருந்தார்கள். எனவேதான் என்ன செய்யுது, அவங்க சொல்றதுக்கெல்லாம் கீழ்ப்படுறாங்கன்னு சொன்னா அந்த அன்பில் நிலைத்திருந்தார்கள், அங்கே அன்பு இருந்தது. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், எங்க அப்பா என்னை எவ்வளவு அன்பு செய்தா. யோவான் நற்செய்தி 3:16 நாம் பார்க்கிறோம், கடவுள் இந்த உலகத்தின் மீது எந்த அளவுக்கு அன்பு கொண்டிருந்தார் என்று சொன்னால், தன் ஒரே பேரான மகனையே இந்த உலகத்திற்கு கையளிக்கும் அளவிற்கு கடவுள் இந்த உலகத்தின் மீது அன்பு கொண்டார். பாருங்க, அப்படிப்பட்ட அந்த கடவுளின் அன்பை தான் நாம் இந்த நற்கரணிலே பார்க்கிறோம். இந்த அன்பை அனுபவிக்க தான் இன்று நான் வந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றதெல்லாம் இது மட்டும்தான். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, எங்க அப்பா என்னை எவ்வளவு அன்பு செய்கிறாரோ அதே அளவு சிறிதும் குறைவுபடாமல் நான் உன்னை அன்பு செய்கிறேன். நீ என் அன்பில் நிலைத்திருப்பாயா? இன்னைக்கு நம்முடைய பதில் என்னவாக இருக்கிறது? எனவே இந்த சிந்தனையோடு அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் அப்படின்ற பாடலை நாம் இப்போது ஜெபமாக பாடி ஒப்பு கொடுப்போமா? அன்பு கூறுவே இன்னும் அதிகமாதிப்பே கரம் தட்டி பாடுவோமா? அன்பு கூறுவே இன்னும் அதிகமா
ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு கோருவேன் இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 எபினேசரே இதுவரையில் உதவினீரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 கரம் தட்டி ஏகோ வரப்பா சுகம் தந்திரே நன்றி ஐயா ஏகோ வரப்பா சுகம் தந்திரே நன்றி ஐயா சுகம் தந்திரே நன்றி ஐயா சுகம் தந்திரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அல்லேலூயா 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 Alleluia, 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 Alleluia. அடுத்து வருவது நிற்போம். இது ஆண்டவருடைய அருள் இரக்கம் வல்லமை இப்போது பொழியப்படக்கூடிய நேரம். ஒரு 15 நிமிடம் நம் ஆண்டவரிடம் உருக்கமாக இப்போது ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் விடுதலை தரப்போகிறார், ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் நம் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தி ஆசீர்வதித்து பலனை தரப்போகிறார். பாவசாவ கட்டுக்கள் எல்லாம் இப்போது உடைய போகிறது, அறுத்தெறியப்பட போகிறது. சாத்தானின் இதோ அந்த பிடிகள் இருந்தால் அவையெல்லாம் இப்போது ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தத்தால் விலகி ஓட போகிறது. ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தால் நம் ஒவ்வொருவரையும் கழுவக்கூடிய, நம் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தக்கூடிய அற்புதமான தருணம் இது. ஆண்டவரே எங்களை சுகப்படுத்தும், ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி இதயத்திலே கரங்களை வைப்போம். கண்களை எல்லாம் மூடும். இதோ என் தந்தை என்னை அன்பு செய்வது போல நானும் உங்களை அன்பு செய்கிறேன் என்று சொன்ன வல்லமையின் தெய்வம், நான் எந்த நிலையில் இருந்தாலும் அப்படியே என்னை அன்பு செய்யக்கூடிய வல்லமையின் தெய்வம் இதோ நம் மத்தியில் இருக்கிறார். ஆண்டவர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் தொங்குகிற அந்த காட்சி ஒரு விசை நினைத்துப்பார் என் சகோதரனே சகோதரி. ஆண்டவர் எவ்வளவு வேதனையோடு
அந்த வேதனைக்கு மத்தியில் கைகளிலே கால்களிலே ஆணிகளோடு, இது என்னுடைய பாவத்தால் தானே என் ஆண்டவர் அப்படிப்பட்ட துன்பத்திற்கு ஆளானார். அப்படி ஆண்டவரனுடைய அந்த சிலுவையின் நிகழ்வு அப்படியே நினைத்து அப்படியே கண்களை மூடுங்க, இரண்டு கரங்களையும் அப்படியே தலையில வச்சுக்கங்க. இதோ சகோதரர் நம்மளை வழி நடத்த நாம் இப்போது ஆண்டவரிடத்தில் செபிக்க போகும், பாவத்திற்காக மன்னிப்பை பெறப்போம், சுகத்தை பெறப்போகிறோம். ஆண்டவரிடத்தில் செபிப்போம். சுகப்படுத்தும், ஒப்புக்கொடுங்க, சுகப்படுத்தும், என்னை குணப்படுத்தும். ஆண்டவரே, என் சிரசில் உள்ள நோய்களெல்லாம் இயேசு தெய்வமே சிரசோடு வைக்கின்றே. ஆண்டவரே, என் சிரசில் உள்ள நோய்களெல்லாம் சிரசோடு வைக்கின்றே. முள்முடி அணிந்த காயங்களா சுகப்படுத்தும், என்னை குணப்படுத்தும். முள்முடி அணிந்த காயங்களா சுகப்படுத்தும், என்னை குணப்படுத்தும். என் சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய அந்த முள்முடி தாங்கிய அந்த முகத்தை ஒரு விசை உற்று நோக்கு. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரின் தலையிலே அந்த சிலுவையோடு அவர் சோர்ந்து கிடப்பதை பா. ஏசு ஆண்டவரே, இதோ அந்த முள்முடியை தலையில் வைத்து அழுத்தும் போது உமக்கு எத்தனை வேதனையாயிருந்திருக்கும். ஆண்டவரே, அந்த வலிக்கும் வேதனைக்கும் நான் தானே பொறுப்பு காரணம். நீங்க ஒரு பாவமும் செய்யவில்லையே, ஒரு குற்றமும் செய்யவில்லையே. இயேசுவே, நீ சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தி. நானும் என் சிந்தனையால் விளைந்த அந்த பாவத்தின் வழியால், என் பார்வையால், வார்த்தையால், ஆண்டவரே நான் பாவம் செய்ததன் வழியாக என் பாவங்கள் எல்லாம் இயேசுவே உமக்கு முள்முடியாய் வந்ததே. என்னை மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே, ஆண்டவரே என்னை மன்னியும், மன்னி இயேசுவே, இயேசுவே என்னை மன்னியும், மன்னி இயேசுவே. இதோ நம்முடைய தலை சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களையும் ஆண்டவர் எடுத்து இப்போது ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ தலையிலே கட்டி தீராத தலைவலி, கழுத்து வலி, இதோ தலையிலே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், மூளை வளர்ச்சி இல்லாத தன்மை, என் பிள்ளை பிறந்து இன்னும் பேசல, என் பிள்ளை பிறந்து இன்னும் அப்படியே இருக்கு, எல்லா பிள்ளைகளுக்கும் நல்லா இருக்கு, ஆனா என்னுடைய பிள்ளையோட இந்த எம்ஆர்பி லெவல் வந்து ரொம்ப குறைவா இருக்குது. ஆண்டவரே, அந்த தலை சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களையும் உடைய பாத்தலை ஒப்பு கொடுக்கவே. உன் முள்வடியிலிருந்து வழிந்தோடு போத்துள்ள ராத்தோம் ஆண்டவரே, எங்கள் தலை மீது இப்போது பாயட்டும். ஆமென். எங்கள் தலையிலே பாயட்டும். சுகப்படுத்தும் ஆண்டவரே. தலை சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களிலிருந்தும் ஆண்டவரே இப்போது நீ சுகத்தை தாரும். இயேசுவே, ஆண்டவருடைய வல்லமையான பரிசுத்த இரத்தம் நம் தலையிலே இப்போது பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஆண்டவரே மாற்றும், ஆண்டவரே சுகப்படுத்தும், சுகப்படுத்தும். சுகத்திற்காய் நன்றி, நன்றி ஆண்டவரே. ஆசீர்வாதத்திற்காய் நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. அப்படியே ரெண்டு கரங்களை ஆண்டவரை நோக்கி, நற்கரனை நோக்கி அப்படியே நீட்டும். தவி செய்து கண்களை மட்டும் மூடிக்கோங்க. வேடிக்கை பார்க்காமல், பராக்கிற்கு இடம் கொடுக்காம அப்படியே நற்கரனை நோக்கி ரெண்டு கை நோட்டும். என் கையில் உள்ள இயேசுவே நோய்கள் எல்லாம் உம் கையோடு வைக்கின்றேன். கொடுத்து விட்டேன். என் கையில் உள்ள நோய்கள்
உறவுகள் எல்லாம் இயேசுவே உம் கையோடு வைக்கின்றேன். இயேசுவே ஆணிகள் துணைத்த காயங்களா சுகப்படுத்தோ என்னை குணப்படுத்தோ. ஆணிகள் துணைத்த காயங்களா சுகப்படுத்தும் என்னை குணப்படுத்தும். என் சகோதரே சகோதரியே, சிலுவையில் இருக்கக்கூடிய ஆண்டவருடைய அந்த உடலை பார், விழாவின் காயங்களை பார். இயேசுவினுடைய உடலிலே எத்தனை எத்தனை காயத்தழும்புகள் இந்த கச்சோனில் அடிக்கின்ற போது சாட்டையோடு சேர்ந்து என் ஆண்டவருடைய சதையும் அப்படியே பீந்து வந்ததே. என் ஆண்டவர் எப்படியெல்லாம் துடித்திருப்பார், ஏன் என் ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட வேதனை, ஏன் என் ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட வலி. இந்த உடலால் நான் செய்த பாவம் தானே, இந்த உள்ளத்தால் நான் செய்த பாவம் தானே. ஆண்டவரே இதோ இந்த உள்ளத்தை என் உடலை நீர் வாழும் கோயிலாக வல்லவா நீர் கொடுத்து இன்றைக்கு எத்தனை எத்தனை பாவ சாப தீமையான சிற்றின் ஆசைகளுக்கு நான் அடிமையாகி இந்த கோவிலை கல்வர் குகையாக உங்களுடைய உடலிலிருந்து அந்த திருவிழா காயத்திலிருந்து வடிந்தோடு ரத்தம் இதோ தலைகள் மீது பாயட்டும். ஆண்டவரே இந்த ரத்தம் உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை இந்த உடல் எல்லாம் ஆண்டவரே இப்போது பாயட்டும். உடலில் இருக்கக்கூடிய எல்லா வியாதியும் உங்களுடைய பரிசுத்த ரத்தம் இப்போது சுகப்படுத்தட்டும். ஆமென். உள்மன காயங்கள் எல்லாம் ஆறட்டும். நன்றி ஆண்டவரே. ஆண்டவருடைய ரத்தம் உங்கள் உடலிலே இப்போது பாய்ந்து கொண்டிருக்க. ஆமென். ஆண்டவருடைய ரத்தம் உங்களுக்கு சுகம் விடுதலை கொடுத்து கொண்டிருக்க. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இதோ இறுதியாக அப்படியே கண்களை மூடி இரண்டு கரங்களை விரிப்பு. இயேசுவே இதோ சிலுவையிலிருந்து உம் உடலிலிருந்து ஒரு துளி ரத்தம் என் உள்ளத்தில் பாயட்டும், என் உடலில் பாயட்டும். எல்லா வியாதிகள் ஆவ சாவ கட்டுக்கள் குடும்ப பிரச்சனைகள் இதோ தனித்திருக்கக்கூடிய தன்மை தனிமை வேதனை எல்லாம் மாறட்டும் சொல்லி ஜெபிக்கும். கரங்களை உயர்த்துவோம், ரெண்டு கரங்களை உயர்த்துவோம். ஒரு துளி ரத்தம் என் மேல் விழட்டும் நாதா, ஒரு துளி ரத்தம் என் மேல் விழட்டும் நாதா, ஒரு துளி ரத்தம் என் மேல் விழட்டும் நாதா. இயேசுவே சுகத்தை தாரும், அபிஷேகத்தை தாரும், சுகத்தை தாரும். ஆண்டவருடைய ரத்தம் ஒரு துளி ரத்தம் உடலில் பாய்ந்து கொண்டும் நாதா, ஒரு துளி ரத்தம் என் மேல் விழட்டும் நாதா, ஒரு துளி ரத்தம் என் மேல் விழட்டும் நாதா. ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம், ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் இப்போது உங்கள் உடலில் பாய்ந்து கொண்டிருக்கிறது. பலரதை உணர்கிறீர்கள். சுகம் 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 சுகம். கரம் தட்டி பாடுவோம். இதோ ஆண்டவருடைய அந்த இரத்த கோட்டைக்குள், ஆண்டவருடைய அந்த பரிசுத்த அந்த கோட்டைக்குள் இதோ நாம் இப்போது நுழைந்திருக்கிறோம். இனி எதுவும் என எதுவும் செய்ய முடியாது. நோயா இதோ சாபமா பாவமா ஒன்றும் என்னை எதுவும் செய்ய முடியாது. என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அவருடைய பரிசுத்த ரத்தத்தால் நான் தொடப்பட்டு இருக்கிறேன், கழுவப்பட்டு இருக்கிறேன். கரம் தட்டி நன்றி சொல்லுவோமா. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது,
எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. நேசரிரத்தம் என் மேலே நெருங்காத சாத்தான், நேசரிரத்தம் என் மேலே நெருங்காத சாத்தான். பாசம சிலுவையில் வலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசம சிலுவையில் வலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. இந்த தீங்கும் தீண்டாது. இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. 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 இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய உடனிருப்புக்கா ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் நம்மில் பலரை தொட்டு சுகப்படுத்தி இருக்கிற, நம்மை சுத்திகரித்து இருக்கிற, நமக்கு ஆசிரி ஆறுதலை கொடுத்திருக்கிற ஆண்டவரே, எனக்கு சுகத்தை கொடுத்ததற்காக, என்னை ஆசீர்வதித்ததற்காக, எனக்கு குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை நீ கொடுத்ததற்காக இயேசுவே உமக்கு நன்றி என்று அந்த உணர்வோடு முழந்தால் படியிடுவோம். மாண்பு கீதம் பாடுவோம். மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ, பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனித இதனை அறிய உதவி பெருக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாப்பும், மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே
உம்முடைய திருப்பாடுகளின் உயிர்ப்பினை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திருத்தமை ஆகியவற்றின் மறைவுரலை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.